அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமைய போகிறது? இன்றைய 12 ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம். இன்று 9/11/2023 சோபக்ருது வருடம், ஐப்பசி மாதம், 23 நாள், வியாழக்கிழமை. இன்றைய நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 வரை, கௌரி நல்ல நேரம் காலை 12:15 முதல் 1:15 வரை, மாலை 6:30 முதல் 7:30 மணி வரை, ராகு காலம் 1:30 முதல் 3 மணி வரை, குளிகை 9:00 to 10:30 மணி வரை, யமகண்டம் 6:00 to 7:30 மணி வரை. இன்று அவிட்டம் மற்றும் சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். இன்றைய சூரிய உதயம் 6:10 துலாம் லக்னத்தில். இனி இன்றைய 12 ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம். நீங்க என்ன ராசிக்காரங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க. ஸ்ரீ வாராகி தேவியின் அருளால் இந்தியாவின் சிறந்த ஜோதிடர் பவன் நம்பூத்ரி அவர்களால் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்படுகிறது. கணவன் மனைவி பிரச்சனையா, உறவில் சிக்கலா, மன அழுத்தமா, பண பிரச்சனையா, திருமண பிரச்சனையா, காதல் விவகாரமா, கடன் தொல்லையா, மாமியார் மருமகள் பிரச்சனையா, விவாகரத்து பிரச்சனையா, வியாபார பிரச்சனையா, மேலும் ஜனவசியம், மாயமந்திரம், இது போன்று அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் நேரடியாகவும் தொலைபேசியின் மூலமாகவும் சிறந்த முறையில் ஸ்ரீ வாராகி தேவியின் ஜோதிட நிலையத்தில் தீர்வு சொல்லப்படுகிறது. மேலும் உங்களுடைய ஜோதிட பலன்கள் ரகசியமான முறையில் பாதுகாக்கப்படும். உங்களுடைய பிரச்சனைகளுக்கும் தீர்வு காணணும் அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரிகிற இந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. மேஷம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு அணுகுமுறையில் சிறிது கவனம் தேவை. உங்களுடைய பிரியமானவர்களுடன் பேசும்போது கவனமாக பேச வேண்டும். முக்கியமான முடிவுகளை எடுக்காதீர்கள். பணியை பொறுத்தவரை பணி சுமை அதிகமாக காணப்படலாம். குறித்த நேரத்தில் பணிகளை முடிப்பது கடினமாக இருக்கும். குடும்பத்தை பொறுத்தவரை உங்களது உணர்வுகளை துணை இடத்தில் வெளிப்படுத்துவதை தவிர்ப்பது நல்லது. இதனால் நல்லுறவை உருவாக்க முடியும். நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று அதிக செலவினங்கள் காணப்படலாம். உங்களது நிதியை சமாளிப்பது கடின இருக்கலாம். பண இழப்பிற்கான வாய்ப்பு காணப்படுகிறது. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சளி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் காணப்படலாம். குளிர்ச்சியான உணவு வகைகளை தவிர்ப்பது மிகவும் நல்லது. ரிஷபம் ராசி நண்பர்களே, இன்று வாக்குவாதம் ஏற்பட வாய்ப்புள்ளதால் ஒரு உரையாடலை தொடங்கும் முன் ஒரு முறைக்கு இரண்டு முறை யோசிக்க வேண்டும். விட்டு கொடுக்கக்கூடிய அணுகுமுறை தேவைப்படுகிறது. சிறிய விஷயங்களை பெரிதாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். பணியை பொறுத்தவரை உங்களது பணிகளை சாமர்த்தியமாக ஆற்ற வேண்டும். இல்லையெனில் பணியில் தரத்தை விட்டு கொடுக்க நேரிடலாம். குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் கருத்து வேறுபாடு காணப்படலாம். துணையின் நட்பான அணுகுமுறை மேற்கொள்ள வேண்டும். அணுகுமுறையில் இன்று கவனம் தேவை. நிதிநிலைமையை பொறுத்தவரை இன்று சிறப்பானதாக இருக்காது. தேவையற்ற விஷயங்கள் ஏற்படலாம். இன்று உங்களுக்கு கவலை அளிக்கலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சளி அல்லது முதுகுவலி ஏற்பட வாய்ப்புள்ளது. உரிய சிகிச்சை மேற்கொள்வது நல்லது. பிரார்த்தனை மேற்கொள்வது சிறப்பானது. மிதுனம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சிகரமான நாளாக இருக்கும். உங்களது செயல்களை கவனமாக ஆற்றுவீர்கள். நண்பர்களுடைய ஆதரவை பெறுவீர்கள். இன்றைய நாளை நன்கு பயன்படுத்திக் கொள்ளுங்கள். பணியை பொறுத்தவரை நீங்கள் பணிகளை சில கொள்கைகளுடன் ஆற்றுவீர்கள். செயல்திறன் நிரூபணமான வகையில் வளர்ச்சி கிடைக்கும். உங்களுக்கு பாராட்டு கிடைப்பதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது. குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் மகிழ்ச்சியான உணர்வுடன் அணுகுவீர்கள். இதனால் திருப்தி உண்டாகி உங்களது துணையை நன்கு புரிந்து கொள்வீர்கள். நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று அதிக பணவரவு காணப்படும். பணத்தை சேமிக்கக்கூடிய வாய்ப்பு. உங்களுக்கு பயனுள்ள திட்டங்களில் முதலீடு செய்வீர்கள். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களிடம் காணப்படக்கூடிய உறுதி காரணமாக ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது. கடகம் ராசி நண்பர்களே, இன்றைய உங்களுக்கு காணப்படக்கூடிய பதட்டத்தை சமாளிக்க சமநிலையான அணுகுமுறை தேவைப்படுகிறது. திருப்தியான மனநிலை ஏற்பட மனதை அமைதியாக வைத்துக் கொள்ள வேண்டும். பணியை பொறுத்தவரை பணியிட சூழல் சிறிது கடினமானதாக காணப்படலாம். சக பணியாளர்களுடன் ஆதரவு கிடைக்காது. இது உங்களுக்கு வருத்தத்தை கொடுக்கலாம். குடும்பத்தை பொறுத்தவரையே மனதில் ஏதோ இழந்தது போன்று உணர்வீர்கள். உங்களது துணையுடன் சகஜமாக பழக வேண்டும். நிதி நிலைமையை பொறுத்தவரை அதிக பண வரவு காணப்படாது. அப்படியே வந்தாலும் தேவையற்ற செலவுகளை சந்திப்பீர்கள். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இருமல் ஏற்பட வாய்ப்புள்ளது. சிகிச்சை மேற்கொள்வதன் மூலமாக ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ள முடியும். சிம்மம் ராசி நண்பர்களே, இன்று உங்களுக்கு தேவையற்ற வாக்குவாதங்கள் ஏற்படலாம். இது கவலையை கொடுக்கும். அமைதியாக இருப்பது நல்லது. பணியை பொறுத்தவரை இன்று பணிகள் கடினமாக காணப்படலாம். சக பணியாளர்களின் எதிர்ப்பு உங்களுக்கு கவலையை கொடுக்கலாம். பணிகளை திட்டமிட்டு மேற்கொள்ள வேண்டும். குடும்பத்தை பொறுத்தவரை பொறுமையை இழந்து காணப்படுவீர்கள். இருவருக்கும் இடையே சூடான விவாதங்கள் ஏற்படலாம். நட்புடன் இருப்பது நல்லது.
நிதிநிலைமையை பொறுத்தவரை நிதி வளர்ச்சியில் சில கட்டுப்பாடுகள் காணப்படலாம். முடிந்த அளவு சேமிக்க வேண்டும். தேவையற்ற செலவுகள் காணப்படலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை பாதுகாப்பற்ற நிலை காரணமாக தலைவலி, உயர் இரத்த அழுத்தம் போன்ற பாதிப்புகளுக்கு ஆளாவீர்கள். கன்னிராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சியான நாளாக காணப்படாது. என்றாலும் பொறுமை உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். எதையோ இழந்தது போன்று உணர்வீர்கள். மனதில் ஏற்படக்கூடிய விஷயங்களை இன்று போட்டு குழப்பிக்கொள்ள வேண்டாம். பணியை பொறுத்தவரை பணிகளை ஆற்றும் போது சில தடைகளை எதிர்கொள்வீர்கள். பணிகளை முறையாக திட்டமிடுவது மிகவும் நல்லது. இன்று குடும்பத்தை பொறுத்தவரை மகிழ்ச்சியை தக்க வைக்க நீங்கள் உங்களது துணையுடன் சகஜமாக பழக வேண்டும். நிதிநிலைமையை பொறுத்தவரை பண வரவு குறைந்து காணப்படுகிறது. நிதிநிலை சமாளிப்பதை கடினமாக உணர்வீர்கள். திட்டமிடுவது மிகவும் அவசியம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தேவையற்ற குழப்பங்கள் உங்களது ஆரோக்கியத்தை கெடுக்கலாம். ஓய்வாகவும் அமைதியாகவும் இருப்பது மிகவும் நல்லது. துலாம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்கப் போகிறது. சுயமுயற்சி மூலமாக வளர்வீர்கள். உங்களிடம் காணப்படக்கூடிய உறுதியின் காரணமாக முயற்சியில் வெற்றி பெறுவீர்கள். பிறருடன் சிறப்பாக தொடர்பு கொள்வீர்கள். பணியை பொறுத்தவரை பணி வளர்ச்சி சிறப்பானதாக இருக்கும். பணிகளை திறமையாக கையாளுவீர்கள். முறையான அணுகுமுறை மேற்கொள்வீர்கள். குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் அன்பாகவும் உண்மையாகவும் நடந்து கொள்வீர்கள். இதனால் உங்களது துணை மகிழ்ச்சி அடைவார். நிதிநிலைமையை பொறுத்தவரை இன்று வருமானம் அதிகமாக காணப்படும். சேமிப்பு உயரக்கூடிய வாய்ப்பு காணப்படுகிறது. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக காணப்படும். நம்பிக்கை உணர்வு காரணமாக நீங்கள் திடமாக இருப்பீர்கள். விருச்சிகம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு சமநிலையோடு இருக்கும். பெற்றோரினுடைய ஆதரவு கிடைக்கப் பெறுவீர்கள். அதிர்ஷ்டம் உங்கள் பக்கம் இருக்கும். திருப்தியான நாளாக காணப்படும். பணியை பொறுத்தவரை நேர்மறை உங்களது மேல் அதிகாரிகளால் பாராட்டப்படும். பணிகளை குறித்த நேரத்தில் முடிப்பீர்கள். இன்று உங்களது சக பணியாளர்களின் கவனத்தை இருக்கும். உங்களது உள்ளிருக்கக்கூடிய திறமைகளை வெளிப்படுத்துவீர்கள். இன்று குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் அன்பை வெளிப்படுத்துவீர்கள். இந்த போக்கின் காரணமாக உங்கள் மீதான மதிப்பு உயரும். நிதிநிலைமையை பொறுத்தவரை திருப்திகரமானதாக காணப்படுகிறது. அதிக பணம் சேமிக்கும் வாய்ப்பு காணப்படுகிறது. இதனால் திருப்தியான உணர்வு காணப்படும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களிடம் காணப்படக்கூடிய ஆற்றல் காரணமாக ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது. தனுசு ராசி நண்பர்களே, இன்றைய நாள் ஆன்மீக சொற்பொழிவுகளை கேட்டல், இறை வழிபாடு போன்றவற்றில் ஈடுபடுவதன் மூலமாக ஆறுதல் கிடைக்கும். பேச்சில் இன்று கவனம் தேவை. நண்பர்களை சந்திப்பதை தவிர்ப்பது மிகவும் நல்லது. பணியை பொறுத்தவரை அதிக பணிகள் காரணமாக பணிகளை தள்ளி போகலாம். இன்று குறித்த நேரத்தில் பணிகளை முடிக்க புத்திசாலித்தனமாக பணியாற்ற வேண்டும். குடும்பத்தை பொறுத்தவரை நீங்கள் விரும்பக்கூடிய மகிழ்ச்சி கிடைக்காது. மாறுபடக்கூடிய மனநிலை காரணமாக இன்று துணையிடத்தில் அதனை காண்பிப்பீர்கள். இருவருக்கும் இடையிலான உறவை இது பாதிக்கலாம். எனவே இதனை தவிர்ப்பது நல்லது. நிதிநிலைமையை பொறுத்தவரை பயணத்தின் போது பண இழப்பிற்கான வாய்ப்பு காணப்படுகிறது. பணத்தை கையாளும் போது அதிக கவனம் தேவை. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஒவ்வாமை காரணமாக இன்று தொண்டை வலி ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது. மகரம் ராசி நண்பர்களே, இன்று எளிய பணிகளை செய்வது கூட கடினமாக உணர்வீர்கள். உங்களது ஆற்றல் இழந்து காணப்படும் நாளாக அமையலாம். இதனால் விளைவுகளில் பாதிப்பு ஏற்படலாம். ஓய்வாக இருக்க வேண்டியது சிறப்பானது. பணியை பொறுத்தவரை பணியில் சில அபாயங்களை சந்திக்க நேரிடலாம். இது உங்களுக்கு கவலையை உருவாக்கும். பணிகளை கவனமாக கையாள வேண்டும். குடும்பத்தை பொறுத்தவரை இன்று துணையுடன் பேசும்போது எச்சரிக்கை தேவை. உறவின் நல்லிணக்கம் பாதிக்கும் வகையில் சில தேவையற்ற பேச்சுக்கள் ஏற்படலாம். நிதிநிலைமையை பொறுத்தவரை அஜாக்கிரதை காரணமாக நீங்கள் பணம் இழக்க நேரிடலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தொண்டை வலியால் அவதிப்படுவீர்கள். குளிர்ச்சியான உணவு வகைகளை தவிர்ப்பது மிகவும் நல்லது. கும்பம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு அனுகூலமான நாளாக இருக்கும். சமநிலையோடு காணப்படுவீர்கள். புதிய தொடர்புகள் மற்றும் நண்பர்களை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். பிறருடன் கலந்து மகிழ்வீர்கள். இன்று குடும்பத்தை பொறுத்தவரை குடும்பத்தில் துணையுடன் நேர்மறையாக உண்மையாக நடந்து கொள்வீர்கள். உங்கள் இருவருக்கும் இடையே நல்லுறவு காணப்படும். பணியை பொறுத்தவரை கடினமான பணிகளை கூட எளிதாக செய்து முடிப்பீர்கள். சக பணியாளர்களின் ஆதரவை பெறுவீர்கள். நிதிநிலைமையை பொறுத்தவரை நிதிநிலைமை திருப்திகரமானதாக காணப்படும். பணத்தை பயனுள்ள விஷயங்களுக்காக பயன்படுத்துவீர்கள். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று தன்னம்பிக்கை அதிகரித்து காணப்படும். இதனால் உங்கள் ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது.
மீனம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாளாக அமையப்போகிறது. நீங்கள் மிகுந்த முயற்சி செய்து அதில் வெற்றியும் காணக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமைகிறது. இன்று உங்களது புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி இந்த நாளை சிறப்பான நாளாக மாற்றுவீர்கள். பணியை பொறுத்தவரை உங்களது சம்யோஜித புத்தி இன்றைய பணிகளை எளிதாக்கலாம். வெற்றி பெற வேண்டும் என்ற உங்களுடைய மனநிலை பணியில் பிரதிபலிக்கும். குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் உண்மையாக இருப்பீர்கள். இதனால் ஒருவரை ஒருவர் நன்கு புரிந்து கொள்வீர்கள். நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று வளர்ச்சி காணப்படும் நாளாக அமைகிறது. லாபகரமான திட்டத்தில் நீங்கள் பணத்தை முதலீடு செய்வீர்கள். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களிடம் காணப்படக்கூடிய மன உறுதி காரணமாக இன்று ஆரோக்கியம் ஆற்றலுடன் சிறப்பாக காணப்படும். என்ன நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப் போகிறது? இன்றைய 12 ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொண்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. நன்றி விவோஸ்.